எல்லாம் வந்த ஏக இறைவனின் இறை நன்கடியாகவில்லை. இந்த உலகில் நாம் பார்க்கின்றோம், காலையில் பரபரப்புடன் மக்கள் காணப்படுகின்றார்கள், மாலையானதும் படபடப்புடன் மக்கள் காணப்படுகின்றார்கள். பரபரப்புடன் துவங்கி படபடப்புடன் நமது வாழ்க்கை, அன்றைய வாழ்க்கை முடிவு பெறுகிறது. கண்ணியத்திற்குரிய அம்மாவின் நல்லடியார்களே, இதைத்தான் கண்மணி நாயகம் சங்கம்பாபு அலை வசந்தம் அவர்கள் நமக்கு மணிமொழியின் வாயிலாக மிக அழகாக அதனை தெளிவாக எச்சரிக்கின்றார்கள், எடுத்துரைக்கின்றார்கள். இரண்டு குணங்கள் இறைவனுக்கு மிக பிடித்தமானவை. ஒன்று அல்ஹில்ம், இரண்டாவது அல்அனாத். நிதானமும் சகிப்புத்தன்மையும் இறைவனுக்கு பிடித்தமான குணங்கள். இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதனை அழகாக எடுத்துரைக்கின்றார். அவசரம் என்பது அது உஜ்ரத் மின் ஷைத்தான். அவசரம், பதற்றம், படபடப்பு இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய வேலைகள். இவைகளுக்கும் நாம் நீங்கியிருக்க வேண்டும். அது எந்நேரமும் பதற்றத்துடனேயே இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கின்றோம். பதட்டத்தோடு இருப்பது என்பது அது நமது வாழ்க்கைக்கு உகந்ததல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு அது அழகானதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், சகிப்பு தன்மையை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கின்றோம், எங்கு பார்த்தாலும் டைவர்ஸ் மன முறிவு உபகாரத்து என்று சொல்லக்கூடிய இந்த கேஸ்கள் அதிகமாக ஆகி இறை இல்லங்களிலும் காவல் நிலையங்களிலும் நீதிமன்றங்களிலும் நம்முடைய தாய்மார்கள் அலைந்து களைந்து நிலை குலைந்து வருகின்ற அபலைகளின், நமது தாய்மார்களின் அபலைகளின் நிலைகளை நாம் காண்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்களிலிருந்து இரத்த கண்ணீர் வழிகிறது. தீர்வுக்காக வேண்டி இறை இல்லங்களிலேயும் காவல் நிலையங்களிலும் நீதிமன்றங்களிலேயும் நமது தாய்மார்கள் அவளை பெண்கள் அடைந்து களைந்து நிலைகுலைந்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்ற பொழுது கண்களிலிருந்து இரத்த கண்ணீர் வழிகின்றது. இதற்கான தீர்வுகள் என்ன? இதற்கான காரணங்கள் என்ன? வளர்ந்தவர்களா, வளர்பவர்களா? யாரை நாம் குற்றம் சொல்வது? யாரின் மீது நாம் பழி சுமத்துவது? இவைகளுக்கெல்லாம் தீர்வு நமது வீருக்கும் மேலான, வீரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இதற்கான தீர்வு இருக்குகிறது. கணவன் மனைவி எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற வாழ்வியல் நடைமுறைகளை அதிலும் முன்மாதிரியாக
உயிருக்கு மேலான பெண்மணி நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றுள்ளார்கள். இந்த இதனம் நாம் பார்க்கின்றோம். நமது அவளை பெண்களுடைய அந்த நிலைகள் நீதிமன்றங்களுக்கு செல்கின்றார்கள், அங்கேயும் அவர்களுக்கு சரியான நிரந்தரமான தீர்வு கிடைப்பதில்லை. அங்கும் அவர்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். வாய்ந்தான் போட்டு அந்த அவளை பெண்களை அரைக்கழிக்கக்கூடிய காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். அவள் நிலையங்களுக்கு சென்றால் அங்கு அடியாட்கள் அவர்களை வைத்து அந்த பெண்கள் அவளை பெண்கள் அங்கும் வஞ்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். இவைகளுக்கெல்லாம் தீர்வாகத்தான் கண்மணி நாயகன் சல்லல்லாஹு அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு அழகிய படிப்பினை இருக்குகிறது என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அதனை தெளிவாக பதிவு செய்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். கணவன் மனைவி இருவர்களும் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற வாழ்வியல் நடைமுறையிலையும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி சென்றுள்ளார்கள். அதற்கான தீர்வுதான் ஏழு அம்ச திட்டம். கணவன் மனைவியிடம் நடக்கக்கூடிய முறை, கணவனிடம் இருக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் ஏழு. ஒன்றாவது, மனைவியை மன்னிக்கும் குணம். இரண்டாவது, மனைவியை நம்புதல். மூன்றாவது, மனைவி இடத்திலே மென்மையை கடைபிடித்தல். நான்காவது, மனைவியை பற்றி பிறரிடம் பேசாமல் இருத்தல். ஐந்தாவது, மனைவிக்காக வேண்டி நேரம் ஒதுக்குதல். ஆறாவது, மனைவியுடைய இல்லற தேவைகளை பூர்த்தி செய்தல். ஏழாவது, சந்தேக பார்வையை தவிர்த்து சந்தோஷ பார்வையை பார்க்கிறது. இந்த ஏழு அம்ச திட்டங்கள் கணவனிடம் இருக்க வேண்டும். அதுபோன்று மனைவிடத்திலே இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள், மனைவி கணவனிடம் நடக்கக்கூடிய முறை. ஒன்று, மனைவி தன்னுடைய அருமை கணவருக்கு பணிவாக படித்து அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்குதல். இரண்டாவது, கணவன் மனைவி இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய இரகசியங்களை பாதுகாத்தல். மூன்றாவது, கணவனுடைய உறவினர்களை கண்ணியப்படுத்துதல். நான்காவது, கணவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடத்தல். ஐந்தாவது, கணவரின் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் இவைகளிலே பங்கு கொள்ளுதல். ஆறாவது, இருப்பதை கொன்று இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுதல். ஏழாவது, விட்டுக் கொடுத்தல். இந்த ஏழு அம்ச திட்டங்களும் மனைவிடத்திலே இருக்க வேண்டும். அம்மாவுடன் நல்லவையாகவே இது தொடர்பாகத்தான் எல்லாம் வல்ல ஏக இறைவன் திருமலையிலே அழகாக பதிவு செய்கின்றான். இன்றைக்கு கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலே மனப்புரிவு உபகாரத்தை ஏற்படுகிறதற்கு காரணம், முதல் காரணம் மனைவிடத்திலேயும் சரி கணவனிடத்திலேயும் சரி இரண்டு பேரிடத்திலேயும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்க வேண்டும். எங்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இல்லையோ அங்கு பிரச்சனைகள் அங்கு குழப்பங்கள் வளர்த்தான் செய்யும். அது மன புரிவுக்கும் டைவர்ஸ் உபகாரத்தில் சொல்லக்கூடிய இந்த நிலைக்கு அது கொண்டு போய் தள்ளி விடுகின்றது.
நாம் பார்க்கிற இதைத்தான் அல்லாஹ் பல திருமறையிலே அழகாக அதனை பதிவு செய்கின்றான். ஐந்தாவது அத்தியாயம் 28 இறைமறை வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் அதனை பதிவு செய்கின்றான். இந்த உலகிலே முதன் முதலாக நடந்த கொலைக்கான காரணமும் இதுதான். இருவர்கள் விட்டு கொடுக்காமையின் காரணம் நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தைகள் வழங்குகின்றான். முதலிலே ஒரு ஆண் குழந்தை, அடுத்து ஒரு பெண் குழந்தை, இரண்டாவது ஒரு ஆண் குழந்தை, அடுத்து ஒரு பெண் குழந்தை. இவர்கள் வாலிப வயதை அடைகின்றார்கள், பருவ வயதை அடைகின்றார்கள், திருமண வயதை எட்டி வருகின்றார்கள். ஆதம் நபி அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு தங்களுடைய அருமை பிள்ளைகளுக்கு வசிய செய்வார்கள், உபதேசம் செய்வார்கள். திருமண வயதை எட்டியவுடன் முதலாவதாக பிறந்த அந்த ஆண் மகன் கடைசியாக பிறந்த அந்த பெண்ணை மனம் முடிக்க வேண்டும். இரண்டாவதாக பிறந்த மூன்றாவதாக பிறந்த அந்த ஆண் மகன் இரண்டாவதாக பிறந்த அந்த பெண்ணை மனம் முடிக்க வேண்டும் என்பதாக அவர்களுக்கு வசிய செய்கின்றார்கள், உபதேசம் செய்கின்றார்கள். ஆனால் இது விஷயத்திலே அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு வந்து வருகின்றது, மனக்கசப்பு ஏற்பட்டு விடுகின்றது. முதலாவதாக பிறந்த அந்த ஆண் மகனோடு பிறந்த அந்த பெண் குழந்தை அது அழகு ஜொலிக்கக்கூடியதாக இருக்குகிறது. இரண்டாவதாக அந்த ஆணுடன் சேர்ந்து பிறந்த அந்த பெண் குழந்தை அழகு கம்மியாக இருக்கிறது. ஆக முதலாவதாக பிறந்த அந்த ஆண் மகன் அவர் என்ன ஆதோனுக்கு அவர்கள் உபதேசித்தார்களோ வசி செய்தார்களோ அதற்கு அவர் உடன்படவில்லை. நான் அளவு குறைந்த அந்த பெண்ணை மனம் முடிப்பதா, இதுக்கு நான் உடன்பட மாட்டேன், என்னோடு பிறந்த அந்த பெண்ணைத்தான் நான் மனம் முடிப்பேன் என்பதாக இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு வருகிறது. ஆனால் இவர் விட்டு வருகின்றார். இரண்டாவதாக வந்தவர் இவர் என்ன செய்கிறார், விட்டு கொடுத்திருக்கிறார், பரவாயில்ல. இருந்தாலும் அவர் என்ன செய்யவில்லை, எனது திருமணத்திற்கு தடையாக இவர் நிறுத்துகிறார். அதனால் இவரை நான் கொலை செய்து விட்டுத்தான் நான் அந்த பெண்ணை மணப்பேன் என்பதாக அவரை கொலை செய்ய கையை நீட்டினார். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் வாயிலாக எடுத்துரைக்குகின்றார். இவர் சொல்கின்றார், என்னை நீ கொள்வதற்காக உனது கையை நீட்டினாலும் நான் உன்னை கொலை செய்வதற்காக எனது கையை நீட்ட மாட்டேன். நான் இறைவனை அஞ்சுகின்றேன், இறைவனுக்கு நான் பயந்து நடக்குகிறேன் என்பதாக இரண்டாவது ஆன்மகன் சொல்லிக்க அவர் கேட்கிறார். இருந்த போதிலும் அவர் தனது சகோதரனை கொலை செய்து விட்டார். அவர் அன்று தனது சகோதரனுக்காக விட்டுக் கொடுத்திருப்பார் என்றால் இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பில்லை. விட்டுக் கொடுக்காமையின் காரணம் இந்த உலகிலே முதன் முதலாக ஒரு கொலை நிகழ்கின்றது. ஆக இன்றைய காலகட்டத்திலும் அதைத்தான் நாம் பார்க்குகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கணவன் மனைவி இருவர்களும் ஒருவர் ஒருவர் விட்டுக் கொடுப்பார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. விட்டுக் கொடுப்பதை பற்றி நாம் அதனுடைய தொடர்பாக நிகழ்வுகளை நாம் பார்க்குகின்றோம். எல்லாமல்ல ஏழை இறைவன் நாளை மறுமையில் இரண்டு அடியார்களை கூப்பிட்டு விசாரணை செய்கின்றார். ஒருவர் வந்து நிறுத்துகின்றார், மற்றவரை பற்றி அவர் அங்கு புகார் சொல்கின்றார். இவர் எனக்கு நிறைய தீங்குழைத்து விட்டார் என்பதாக அல்லாஹ்வுத்தால என்ன செய்கின்றார், அவரை அழைத்து உனது நன்மையை என்ன செய்து விடு, இவரிடத்தில் குழு என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். அம்மா அவர்களுக்கு எந்த நன்மையுமே இல்லை. இப்ப அதான் சொல்லுவான், பரவாயில்ல அவருக்கு நன்மை இல்லை இல்லை. இப்ப ஏற்றிருக்கக்கூடிய பாவங்கள் இந்த பாவத்தை தூக்கி அவற்றை கொடுத்துருக்கு. அவருக்கு நன்மை, அவருக்கு நன்மை இல்லை.
என்னுடைய தீமைகள் அனைத்தையும் பிடிங்கி அவற்றை கொடுத்துரு. இந்த பாவங்கள் அனைத்தையும் பிடிக்க அவற்றை கொடுத்துட்டார். இப்ப அவர் பாவங்கள் மிகுந்தவராக நரகவாதியாக அவரை ஆக்கி விடுகின்றார். இந்த விஷயத்திலே கண்மணி நாயகம் சொல்ல மாதவர்கள் கவலை கொண்டவர்களாக நபர் பாவம் செய்யப்பட்டவராக நன்மையோடு வந்தவர் பாவியாக ஆகி நடந்து போகக்கூடிய சூழ்நிலையை பார்த்து கண்மணி நாயகம் சொல்லாதவர்கள் அங்கு கவலை கொள்கின்றார்கள். இந்த இடத்தில் தான் அல்லாஹு தஆலா அந்த புகார் கொடுத்து வந்த தொடுக்க வந்த அந்த நபரிடத்திலே அல்லாஹ் சொல்லி காமிப்பான். இங்கே பார், ஒரு மாளிகை, அழகான மாளிகை, சுவனத்துடைய அற்புதமான ஒரு மாளிகை, அவ்வளவு உயிருக்குரிய ஒரு மாளிகை. அல்லாஹு தன் மாளிகையை காண்பித்து அவளிடத்தில் புரிகின்றான், இந்த மாளிகை யாருக்கு தெரியுமா கேட்கிறார். இந்த மாளிகை யாருக்காக? நபிமார்களுக்கா அல்லது சத்திய சகாபாக்களுக்கா, சுவனாக்களுக்கா, இறை நேசர்களுக்கா, இந்த நல்ல அடியார்களுக்கா, யாருக்காக இந்த மாளிகை என்பதாக இதனுடைய விலையை, இதனுடைய விலையை யார் கொடுக்குகிறாரோ அவருக்கு அந்த மாளிகை சொந்தமானது என்பதாக அல்லாஹ் மனிதனத்தை சொல்லி காமிக்கிறார். இதனுடைய விலையை யார் தான் கொடுக்க முடியும்? உன்னால் முடியும். இதனுடைய விலையை உன்னால் கொடுக்க முடியும். எப்படி தெரியுமா? உன்னால் பாதிக்கப்பட்ட, தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட நரகவாதி என்று சொல்லப்பட்ட அவரை நீ மன்னித்து விட்டுவிட வேண்டும். அவருக்கு நீ கொடுத்த பாவத்தை அதை திரும்ப பெற்றுவிட வேண்டும். அவரை மன்னித்து விட்டுவிட வேண்டும். அவரை நீ மன்னித்து விட்டுவிட்டால் இந்த மாளிகை உனக்கானது என்பதாக அல்லாஹு தஆலா அந்த நபரிடத்திலே சொல்லி காமிக்கின்றான். உடனே அவர் என்று சொல்லுகின்றார், நான் எனது சகோதரரை மன்னித்து விட்டு விட்டேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னவுடன் அல்லாஹ் சொல்லுவார், அவருடைய கையை பிடியுங்கள், இரண்டு பேரும் சேர்ந்து சுவர்க்கத்திற்குள்ளே செல்லுங்கள் என்று இறைவன் கூறியத இந்த நிகழ்வை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் சாமான்களுக்கு வரவேற்கின்றார்கள். விட்டுக் கொடுப்பதினால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அது போன்று விட்டு கொடுப்பதினால் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு மன்னிப்பும் கிடைத்து விடுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் பிரியமாக சாப்பிடுவதற்காக வேண்டி ஒரு உணவு ஒன்றை வாங்கி வைத்திருக்கின்றார்கள். அதனை அவர்கள் ஆவலாக சாப்பிடுவதற்காக வாயின் அருகாமையிலே கொண்டு செல்கின்றார்கள். நீண்ட நாட்களாக அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை, இந்த உணவை சாப்பிட விரும்புவதாக மீனாக இருக்கட்டும், இந்த உணவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு உணவு அதை சாப்பிடுவதற்காக வேண்டிய ஒரு நீண்ட நாளாக ஆவல் கொண்டவர்களாக அதனை பெற்று அதனை சாப்பிடுவதற்காக வேண்டிய வாயின் அருகாமையை கொண்டு செல்கின்ற பொழுது வாசலிலே ஒருவர் யாசகம் கேட்கிறார். ஒவ்வொருவரின் நண்பர்கள் அந்த பணியாளரை அழைத்து இந்த உணவை அவளுக்கு கொண்டு போய் கொடுத்து விடு என்பதாக சொல்லி அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த பணியால் அந்த உணவை அந்த யாசகத்திலே கொண்டு போய் கொடுக்கின்றார். கொடுத்துவிட்டு அவளிடத்திலே ஒரு மிருகம் கொடுத்து திரும்பவும் அந்த உணவை பெற்று வந்து விடுகின்றார். ஏனென்றால் உமரடியான அன்பர்கள் அதனை மிகவும் ஆவலாக சாப்பிட வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். ஆகவே இந்த பணியால் யாசகத்தில் சென்று ஒரு மிருகம் கொடுத்து அந்த உணவை திரும்ப வாங்கி வந்து விடுகின்றார்கள். வாங்கி வந்தவுடனே உமரடியான அன்பர்கள் மீண்டும் சொல்லுவார்கள், அந்த பணியாளருக்கு இந்த உணவை அவளிடத்திலே திரும்பி திரும்பி போய் கொண்டு கொடுத்து திரும்பி கொண்டு போய் என்ன செய்யுங்க, அவரிடத்திலேயே யாசகத்திலேயே இந்த உணவை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்வார்கள். ஒருவர் ஒன்றை விரும்பி அதை தனக்கானதாக ஆக்கி தனக்கானதாக அவர் ஆக்கி கொண்ட நேரத்திலே மற்றவருக்காக அதை மற்றவருடைய விருப்பத்திற்காக அதை அவர் விட்டு கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றார்
என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். விட்டு கொடுப்பதின் மூலமாக இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு மன்னிப்பும் கிடைத்து விடுகின்றது. இது போன்று மற்றொரு நிகழ்வையும் பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ லுஹுல் ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய யூதர் அவரால் குத்தப்பட்டு அவர்கள் உயிர் புரியக்கூடிய மரண தருவாயிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது சொல்வார்கள், அவருடைய மகன் இப்னு உமருக்கு சொல்லி காமிப்பார்கள், நீங்கள் சென்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பெருமானாருக்கு பக்கத்திலே நான் அடங்க பெற வேண்டும், இதற்கான அனுமதியை நீங்கள் வாங்கி வாருங்கள் என்று தனது மகன் இப்னு உமரை அனுப்பி வைக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மா அவளுக்கு இப்னு அவர்கள் வந்து அனுமதி கேட்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எனக்காக வைத்திருந்த அந்த இடத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் விட்டுக் கொடுக்கின்றேன் என்பதால் அனுமதி கொடுத்து விட்டார்கள். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தன் சொந்த இடத்திலே சொல்வார்கள், எல்லாமே தந்தையே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்தை தங்களுக்காக விட்டு தந்து விட்டார்கள். அப்பொழுதும் அவர்கள் சொல்லுவார்கள், எல்லாம் முடிந்து அடக்கக்கூடிய தருவாயிலே அந்த இடத்திலே போய் ஏதாவது நிமித்தமாக ஏதாவது காரியமாக மாறுதல் ஏற்படும் என்றால் நீ விட்டு விட வேண்டும், என்னை பொது கபஸ்தானியை கொண்டு போய் அடக்கம் செய்து விட வேண்டும் என்பதையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசதி செய்தார்கள் என்று சொல்லப்படும் நிகழ்வையும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு விட்டு கொடுக்காததின் விளைவு கணவன் மனைவி இருவர்களுக்கு இடையிலே மன உரிமம் உபகாரத்தில் சொல்லக்கூடிய இந்த கேசுகள் அதிகமாக இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆக ஒரு பெண் தனது பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய அந்த பெண் அங்கிருக்கக்கூடிய அந்த மாமியார் வரக்கூடிய மருமகளை மருமகளாக பார்க்காமல் மகளாக அந்த மாமியார் பார்ப்பார்கள் என்றால் அந்த இல்லம் சிறந்து விளங்கும், அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்கும். அவரிடத்தில் அவருக்கு இடையிலே இருக்கும் பிரச்சனை வந்து விடுகின்றது. அது போன்று மாமனார் மாமியாரிடத்திலே புகுந்து விட்டு செல்லக்கூடிய அந்த மருமகள் அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்றார் சொன்னார்கள் என்றால் அமைதியாக வாய் மூடி இருக்க வேண்டும். அங்க போய் ரவுண்டு கட்டக்கூடாது. எப்ப ரவுண்டு கட்டணும்? மாமனாரையும் மாமியாரையும் வேறொருவர் பேசுகின்றார் என்றால் அப்பொழுது என்ன செய்யலாம்? இந்த மருமகள் அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் மாமனாருக்கும் எடுத்து நிறைய பேசலாம். மாமியார் மாமனார் பேசுகின்ற பொழுது இந்த பெண்மணி போய் குறுக்க, நீங்க பேசணும், நான் இப்படி கேட்டுக்கிட்டு இருப்பேன், பதிலுக்கு பதில் கொடுத்தா அந்த இல்லத்திலே அந்த மருமகள் எடுக்க முடியாது. இணைஞ்சிருவாங்க, அம்மாடி போயிட்டு வா, இணையத்திரம் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படும். ஆக யாராவது இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு விட்டு கொடுப்பதுதான் இருக்கிறது. அது கணவனோடு இருந்தாலும் சரி, புகுந்து விட்டு செல்லக்கூடிய அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருப்பினும் அவரிடத்திலே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பெண் அந்த இல்லத்துடைய சிறந்த பெண்ணாக அவள் திகழ்வாள். அந்த இல்லம் சிறந்து விளங்கும், அந்த குடும்பமும் சிறந்து விளங்கும். ஆக இன்றைக்கு மாணவி சல்லல்லாஹு அவர்கள் நமக்கு இந்த ஏழு அம்ச திட்டத்தை நமக்கு காட்டி தருகின்றார்கள். கணவனும் இந்த ஏழு அம்சங்களை பின்பற்ற வேண்டும், மனைவியும் இந்த ஏழு அம்சத்தை பின்பற்ற வேண்டும். இருவர்களும் இந்த ஏழு அம்ச திட்டங்களை அவர்கள் முறையாக பேர் நடப்பார்கள் என்றால் இதுதான் இதற்கான தீர்வு. எல்லாம் அந்த ஏக இறைவன் இது விஷயத்திலையும் கணவன் மனைவி இருவர்களும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை வாழ்வியல் விஷயத்திலையும் முன்மாதிரியாக உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லாத் அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றுள்ளார்கள். அந்த வாழ்வியல் நடைமுறைகளை நாம் அனைவர்களும் பின்பற்றி நடந்து நாளை மறுமையிலே இப்பெருமானால் கண்மணி நாயகம் சல்லாத் அவர்கள் சபாத் எனும் பரிந்துரையை பெற்று
கேள்வி கிடைக்கின்ற எண்ணத்தில் பிருந்தான் சொல்லப்படுகின்ற உயர்ந்த தமிழகத்திலே மாணவியோடு ஒன்றாக ஒன்றிணைந்திருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற பாக்கியசாலியை குடும்பத்தினர்களாக கணவன் மனைவிகளாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் உங்களை என்னையும் அல்லாஹ் தாலா ஆக்கி அமைந்து தந்தவர்கள் என்று துவாசித்தவனாக என் வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்ந்த தகவல் நான் நம்பி நாட்டியின் அஸ்லாம் அனைத்து வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.